ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் திரை திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கட்சி கொடியில் அவர் முகத்தை வைத்திருக்கிறாங்க. விக்கிரவாண்டியில் மாநாடு அப்படிங்கிற விஷயத்தை உறுதி செய்கிறார்கள். பிரேமலதாவை போய் சந்தித்து தன்னுடைய படத்தில் விஜயகாந்தை பயன்படுத்த அனுமதித்ததுக்கு நன்றிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரு இரண்டு நாட்களாக விஜய் சினிமா அரசியல்னு இரண்டு களத்திலும் பரபரப்பாக அவருடைய பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? ஒரு அரசியல் கூறு நோக்கராகவும் ஒரு சினிமா ஆய்வாளராகவும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நேற்று விஜயுடைய கட்சி அலுவலகத்தில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கொடி ஏற்றி வந்து அவங்க ஒரு ஒத்திகை பார்த்தாங்க. அதை வச்சு ஊடகங்களில் வந்த செய்தி என்ன அப்படின்னா, இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை அது வந்து விஜயின் கட்சியினுடைய கொடி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, விஜயினுடைய கொடியை அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிமுகப்படுத்த போகுது 22ஆம் தேதி தான். அப்போ 22ஆம் தேதி தான் அந்த கொடியே வந்து அவங்க அறிமுகப்படுத்த போறாங்கும் போது, அதுக்கு 2 நாளைக்கு முன்ன வந்து அந்த கொடியை ஊடகங்கள் வருகிற அளவுக்கு வந்து அந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்களாங்கிறது முதல் கேள்வி. அடுத்து, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே ஏதோ ஒரு வகையில அப்படி ஊடகங்களுக்கு லீக் ஆகி அங்கேருந்து ஒரு 50 பேர் கேமரா எடுத்துட்டு வந்துருவாங்கிறது நிச்சயமாக விஜய்க்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த அதிகாரப்பூர்வ கொடியை நேற்று அவர் ஏற்றி இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாலே, நேற்று ஏற்றப்பட்டது ஒரு டம்மியான கொடி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். என்னை பொறுத்தவரை அது வந்து விஜயினுடைய அதிகாரப்பூர்வ கொடி இல்லை அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்து, அப்ப அந்த கொடியில் விஜயோட படம் இருந்தது டம்மி தான் நிச்சயமாக. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இதுதான் விஜய் கட்சியின் கொடியாக இருக்கும் பட்சம் 22ஆம் தேதி அவர் கொடியை அறிமுகப்படுத்தும் போது இது வந்து இதுக்கு ஒரு பெப்பு இருக்காது இல்ல? இதுதான் எங்களுக்கு தெரியுமே, நம்ம அன்னைக்கு பாத்துட்டோமே. இன்னும் சொல்ல போனா அதை ஊடகங்கள் கூட பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்ன இதே நியூஸை தானப்பா போட்டால் மறுபடியும் எதுக்கு அதே நியூஸை நம்ம ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு கொடி அறிமுகம் அப்படின்னு வந்து ஒரு வைபவத்தை வைத்து விட்டு அதற்கு முன்னால் வந்து எப்படி அந்த கொடியை அவங்க வெளியே காட்டுவாங்க? ரகசியமாக வேணால் அவங்க ஏற்றி பார்க்கலாமே தவிர இந்த மாதிரி 4 பேருக்கு தெரிகிற மாதிரி அந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அப்புறம் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சிக்கு பெயரை வைத்து விட்டு ஒரு ரசிகர் மன்ற கொடி மாதிரி தன்னுடைய முகத்தை போட்டு எப்படி ஒரு கொடியை வடிவமைப்பார்? ஏன்னா அவர் ஒரு அரசு இல்லாத நகைச்சுவையா இருக்கும்ல. இப்ப எம்ஜிஆர் வந்து அண்ணா படத்தை தான் கொடியில வச்சாரு, அவர் படத்தை வைக்கல போட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு, அதை அவர் கொண்டு வந்தாரு. நான் கேள்விப்பட்ட வகையில் பாத்தீங்கன்னா, இவர் வைத்திருக்கிற கொடியில் வந்து விஜயனுடைய படம்ங்கிறது கண்டிப்பாக இடம்பெறாது. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா அந்த கொடியில் என்ன அம்சங்கள் இருக்குங்கிறது தனிப்பட்ட முறையில எனக்கு தெரியும். அதை நம்ம வந்து பொதுவெளியில பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் இந்த விஷயத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து இப்ப கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மீடியாக்களில் அடிபட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அவர் நடித்த கோட் படத்தினுடைய ரிலீஸ் தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கும் போது இப்ப உங்களுக்கு வந்து அந்த படம் குறித்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வேகம் எடுக்கும். அது தொடர்பா அவருடைய பெயர் வந்து தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், சில தினங்களுக்கு முன்பு ட்ரெய்லரு, நேத்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் குடும்பத்தினரை சந்திச்சதுன்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் செப்டம்பர் கடைசி வாரத்துல அவரோட கட்சி மாநாட்டு நடத்த போறாரு, அதனுடைய வேலைகள் நடப்பதால் அதுவும் செய்தியாவுது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி கொடியை அறிமுகப்படுத்துற விழா வச்சிருக்கிறதுனால அதுவும் ஒரு பக்கம் செய்தியாவுது. கிட்டத்தட்ட இந்த காரணங்களால் தான் அவர் பரபரப்பா இருக்காரு. இன்னும் சொல்ல போனா விஜய் வந்து இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டுத்தான் இந்த தேதிகளையே அவர் வந்து தீர்மானிச்சிருப்பாரா அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னா, இப்ப கோட் படம் ரிலீஸ் ஆகும் போது நிச்சயமாக ஊடகங்களில் வந்து அது தலைப்பு செய்தியாக மாறும். இந்த செய்தி நம்மளுடைய அரசியல் கட்சிக்கும் என்னன்னு கேட்டா ஒரு பலன் அளிக்கணுங்கிற அடிப்படையில தான் இந்த எல்லாத்தையுமே ஒரு சேர வந்து அந்த தேதிகளை தீர்மானிச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நுட்பமா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை சொல்லிட்டீங்க. ஏன்னா சினிமா அரசியல் ரெண்டையும் கலந்து கேட்டேன், நீங்கள் வந்து ரெண்டுமே ஒரே விஷயத்தை நோக்கி தான் பயணிக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. எனக்குமே அந்த கொடியில் அவர் முகம் இப்போ உங்கள் அளவுக்கு எனக்கு நிலவரம் தெரியாது, இது உண்மையாக இருக்காதுன்னு. ஏன்னா அவர் கொடியில் அவர் முகத்தையே போடுறாரு, ரொம்ப ஒரு சிறுபுலத்தனமாக இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இந்த தீபான்னு ஒருத்தவங்க கட்சி ஆரம்பித்தாங்க ஜெயலலிதாவில், அப்போ வந்து அவங்க பேர்லேயே அவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. தீபா முன்னேற்ற கழகம்னு இந்த அம்மா ஏதோ ஒரு பேர், அம்மா தீபா முன்னேற்ற கழகம்னு. நான் அவங்களை நியூஸ் சைட்டில் பேட்டி எடுக்கும்போதே கேட்டேன், எங்க உங்கள் பேர்லேயே அங்கே கட்சி ஆரம்பிப்பீங்க அப்படின்னு.
ஸோ தீபாவுடைய நிலை அரசியல் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன இவர் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறாருன்னு நினச்சேன், நீங்கள் அழகாக அதை கிளாரிஃபை பண்ணிட்டீங்க, அப்படி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்காது. அப்புறம் இது கொஞ்சம் பொலிட்டிக்கலான கேள்வி, நீங்கள் சினிமா அரசியல் ரெண்டையும் கவனிக்கிறோங்கிற முறையில் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். மறைந்த நடிகர் விஜயகாந்த், தேமுதிக நிறுவனர், அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் கட்சி ஆரம்பித்த போது மதுரையில் தான் அவர் நிற்பாருன்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது வட தமிழகம், குறிப்பாக வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்க பகுதியில் அவர் நின்னார். எல்லாருக்கும் பலருக்கும் ஆச்சரியம், என்னங்க பாமக பெல்ட்டு அந்த ஏரியாவில் போய் இப்படி விஜயகாந்த் நிற்கிறாரு, அவங்களுக்கு இயல்பாக மதுரை அருப்பு கூட்டணும் அவங்க ஏரியா பக்கம் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பலர் பேசினது 2006 எனக்கு நினைவு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வன்னியர் பகுதியில் மிகப்பெரிய திமுக பாமக விசிக கூட்டணியை முறியடித்து கொண்டு ரிஷிவந்தியம் அந்த மாதிரி பகுதிகளில் வெற்றியை குவித்தார் விஜயகாந்த். இப்போ விஜய்க்கு மாநாடு இயல்பாகவே விக்கிரவாண்டிங்கிற இன்னொரு வட தமிழகம், இதுவும் பாமக அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருச்சு. இதை நம்ம எப்படி பார்க்கறது? வட தமிழகத்தில் பொதுவாக நடிகர்கள் வந்து தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறது, நார்த் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு வராங்களா? இதை எப்படி பார்க்கணும் நம்ம? இல்லை, விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த வட தமிழகத்தை குறிவைத்து அவர் தேர்தலில் போட்டியிட்டது பார்த்தீங்கன்னா அந்த கஜேந்திரா படத்துக்கு பிறகுதான். ஏன்னா கஜேந்திரான்னு ஒரு படம் அவர் நடிக்கிறாரு, அதுக்கு வந்து பாமகவினர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியதால் விஜயகாந்த் என்ன பண்றாரு, அப்படியா உங்க கோட்டைக்குள்ள வந்து உங்களை காலி பண்றேங்கிற மாதிரி ஒரு சம்மதம் எடுத்துக்கிட்டு அதையும் அதை தொடர்ந்துதான் ரிஷிவந்தியம் விருத்தாச்சலம்னு இப்ப அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி எல்லாமே வட தமிழகத்துல இருந்தது. இன்னும் சொல்ல போனா வட தமிழகத்தில் பாமகவுடைய வாக்கு வங்கியையே விஜயகாந்த் வந்து காலி பண்ணாரு. இன்றைக்கும் தேமுதிகவுக்கு வட தமிழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருப்பதற்கு அன்றைக்கு அவர் எடுத்து கள்ளக்குறிச்சி போன்ற பகுதியில் வாக்கு வாங்குறாங்க. ஆமா, இன்னொரு விஷயம், வட தமிழகத்துல வந்து இங்க வன்னியர்கள் மட்டும் அடர்த்தியா இல்லை, கிட்டத்தட்ட சமமாக ஒடுக்கப்பட்ட மக்களும் இருக்காங்க. நீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு பிறகு அதிக செல்வாக்கு யார் அப்படின்னா விஜயகாந்துக்கு தான். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். என்னுடைய ஊர் திருத்துறைப்பூண்டிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். திருத்துறைப்பூண்டில என்னுடைய உறவினர் வந்து ஒரு கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், கருணாநிதி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் இவங்களுடைய ஸ்டிக்கர்லாம் அங்க அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்பவ மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, எம்ஜிஆர் ஸ்டிக்கரை விட 10 மடங்கு வந்து விஜயகாந்த் ஸ்டிக்கர் வந்து அங்க விற்பனையானது. அந்த கடைக்காரர் வாங்கி வைக்க வைக்க அப்படி போயிட்டே இருக்கும். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் என்னன்னா, இப்ப இந்த இது மாதிரியான பகுதிகளில் எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருக்கும், ரஜினிக்கு செல்வாக்கு இருக்கும், ஆனா அவர்களுடைய ஸ்டிக்கர்லாம் விலை போகாது, இந்த ஸ்டிக்கர் பெருசா ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்துல சிவப்பு மல்லி போன்ற படங்கள் எல்லாம் வெளியான காலகட்டம், சாதி குறுநீதி, சிவப்பு மல்லி இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது திருத்துறைப்பூண்டிய திருவிழா கோலம் போன்றிருக்கும். நீங்க பார்க்கலாம், மக்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் சாரி சாரியாக விஜயகாந்த் படத்தை பார்க்க வருவாங்க. இதையே நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் வந்து விஜயகாந்துக்கு அப்படி ஒரு பேர் இருந்தது. கிட்டத்தட்ட வட தமிழகத்தில் விஜயகாந்துக்கு கிடைத்த வெற்றிக்கும் கூட இதுதான் முக்கியமான காரணம். ஸோ இது வந்து விஜயகாந்துடைய வட தமிழக அரசியல். பட் விஜய் வந்து இன்றைக்கு விக்கிரவாண்டியை நோக்கி நகர்ந்து வந்ததற்கு இந்த கால்குலேஷன் காரணமாக இருக்குமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, அவங்க ஏற்கனவே திருச்சி, சேலம் உட்பட பல பகுதிகளில் இந்த மாநாட்டை நடத்துவதற்கான ஒரு முயற்சியை பண்ணாங்க. திமுக கொடுத்த நெருக்கடியால் அவர்களால் நினைத்த இடத்துல இந்த மாநாட்டை நடத்த முடியல. விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான விஜயுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன், அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, இவங்க வந்து ஒரு மாநாடு திடலை போய் பேசி எல்லாமே ஓகே பண்ணிட்டு அக்ரிமெண்ட் போடுற கட்டத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் சொல்றாரு, சாரிங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்க வேணா அமைச்சர் நேருவை ஒருத்தர பாத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பொது இந்த திடல்ல நடத்துறதுல பிரச்சனை இருக்குன்னு ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல வந்து அவங்க தர்றதாவெல்லாம் சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, சாரி கவர்மெண்ட்டை எதிர்த்துட்டு எங்களால் காலேஜ் ரன் பண்ண முடியாது, அதனால வேற இடம் பார்த்துங்கிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி தெரிந்து பாதி தெரியாமல் பாதி பல இடங்களில் இந்த மாநாடு நடப்பதற்கு ஆளும் திமுக அரசு ஒரு நெருக்கடி கொடுத்ததால் அப்படியே நகர்ந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் வந்து நிற்கிறாங்க. இதுவாவது நிரந்தரமாக இருக்குமா, இல்லை அங்கேயும் நெருக்கடி கொடுத்து கடைசியில் பனையூர் ஆஃபீஸ்க்கே கொண்டாந்து நிறுத்திடுவாங்களாங்கிறது தெரியல. ஸோ இதன் காரணமாக தான் அவர் விக்கிரவாண்டிக்கு போயிருக்கார தவிர, மற்றபடி இந்த வட தமிழக மக்களை குறிவைக்கணுங்கிறது விஜயனுடைய நோக்கமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் இப்ப நீங்க சொன்னதின் அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமாக வட தமிழகத்தில் விஜய் வந்து
கவனம் செலுத்துவது வந்து அவருக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஏன்னா நம் நாட்டில் இருந்து பாஜகவை அகற்றுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து பாமகவை அகற்ற வேண்டியதும் ஒவ்வொரு கட்சியினுடைய சமூக கடமையா நான் நினைக்கிறேன். அதனால விஜய் ஒருவேளை கட்சி தொடங்கி வட தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை குவித்தால் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சி அடையும். என்ன காரணம் அப்படின்னா, சாதி கட்சிகள் இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்கு விஜயினுடைய கட்சி ஒரு கருவியாக அமையும் பட்சம் நமக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி தான். இல்ல, ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, நம்ம ஊகத்தின் அடிப்படையில் ஒரு ஜோசிய மாதிரி சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் மதுரை மண்ணின் மைந்தர் என்று எல்லாராலும் கொண்டாடப்படுகிற ஒருவர் வந்து வட தமிழகத்தில் போய் நின்று தான் ஜெயிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் திருச்சிக்கு வடக்கு அங்கே வட தமிழகத்தை தாண்டி தஞ்சாவூர் திருச்சி கூட வரல, அங்கேயே தான் அவருடைய பெல்ட்டை உறுதி செஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்பயும் அவருக்கு செல்வாக்கான பகுதி அவர் பிறந்த மதுரை விருதுநகரை விட வட தமிழகத்தில் தான் அவருக்கான செல்வாக்கு உண்டு. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, வெறும் வன்னியர் மட்டும் இல்லை, ஆதி திராவிடர்களும் அங்கே விரும்புகிறாங்க அப்படின்னு. அவர் அது பரப்புரைக்கு வரும்போது பாமக அவர் பிரச்சாரம் செஞ்சாங்க, இவர் தெலுங்கரு, இவர் நாயுடு, ஓட்டு போடாதீங்க, நம்ம நாயக்கர் இல்லை இவர், ஏன்னா வன்னியர்களுக்கு நாயக்கர் பட்டதுனால நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்கலாம் பிரச்சாரம் செஞ்சாங்க. ஆனால் எல்லா வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் அவருக்கு தான் வாக்களித்தாங்க, விஜயகாந்துக்கு தான் வாக்களித்ததை பார்த்தோம். ஆனால் அந்த விஜயகாந்த் மாஸ் இப்போ இருக்கான்னு தெரியல. அது நான் சொல்கிறது 2006-2009 காலகட்டம் வரையும் அப்படி ஒரு மாஸ் இருந்தது. அப்புறம் ஏடிஎம்கே அலையன்ஸ் நிறையா மாறிடுச்சு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ விஜய்க்கு அப்படி ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேட்டிவ் இருக்குமான்னு தெரியல, பட் அப்படி வந்து இவங்களை காலி பண்ணால் மகிழ்ச்சின்னு சொல்கிறீங்க. இப்போ வட தமிழகம் இல்லை, ஓவராலாக விஜய் மாதிரி ஒரு நடிகர் வரும்போது இயல்பாகவே நடிகர்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்கிறாங்களோ இல்லையோ, சாதி கடந்து அவங்களுக்கு ஓட்டு விழுகுது. சமூக நீதிக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை, இந்திய எதிர்ப்பு எந்த இதுவும் இல்லை. இருந்தாலும் நடிகர்கள் அப்படிங்கிறப்ப சாதி கடந்து எல்லா மாவட்டத்திலையும் அவங்களுக்கு ஒரு மாஸ் கிடைக்குது. அந்த விதத்தில் விஜய் அரசியலுக்கு வந்தால் ஒரு அரசியல் யதார்த்தத்தில் எந்த கட்சிக்கு இப்போதைக்கு நேரடி பாதிப்பு நினைக்கிறீங்க? இப்போ பாமக ஆல்ரெடி கொஞ்சம் இப்போ ஒரு தோல்வி முகமாக இருக்குது, இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சிகளாக இப்போ நாம் தமிழர் மாதிரி கட்சியை சொல்கிறாங்க, விஜய்க்கு நிறைய இளைஞர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ விஜய் என்றானா எந்த கட்சிக்கு ஒரு நேரடி பாதிப்பு உடனடி பாதிப்பு வரும்? என்னை பொறுத்தவரை விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அதிக பாதிப்பு என்பது நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அதை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 35 லட்சம் வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதில் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கு, அதை சீமானை ஃபாலோ பண்ணுகிற தம்பிகளுடைய வாக்கு அப்படிங்கிறது ஒரு 50% இருந்தாலே அதிகம் தான். மற்ற வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள், இந்த 2K kids போன்ற அந்த புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் வந்து அதில் கணிசமாக இருக்குது. இவங்க யாருமே சீமானுடைய ஃபாலோயர் கிடையாது. அதே நேரம் இந்த அதிமுக திமுக மீது இவங்களுக்கு வந்து ஒரு இனம் புரியாத வெறுப்பு, அதுக்கான காரணம் கூட அவங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. என்னையா இது ஒரு பூமரா இருக்காங்களே, என்னடா இது பேசுறதெல்லாம் கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு பேசுகிற இந்த இளைஞர்கள் கூட்டம் வேற யாருக்குடா போடலாம் அப்படிங்கும்போது, இப்ப சீமான் வந்து அப்படி முட்டிய மடக்கிக்கிட்டு அப்படி தொண்டை நரப்பு புடைக்க பேசுறது வந்து ஏதோ ஒரு வகையில் இவர்களை கவர்ந்து, அடடா இவர் நல்லா பேசுறாரே அப்படின்னு அவருக்கு ஓட்டளிச்சுட்டு வர்றது நம்ம யதார்த்தமா பாக்குறேன். இதெல்லாம் நம்மளுடைய அனுமானமோ கற்பனையோ கிடையாது, பல இளைஞர்களிடம் பேசும்போது நமக்கு கிடைத்த தகவல், அதனுடைய அடிப்படையில தான் இதை சொல்றேன். ஸோ இது இந்த வகையான வாக்காளர்கள், அதாவது சீமானுடைய கட்சி தொண்டர்கள் கிடையாது, ஆனா ஏதோ ஒரு வகையில் சீமான் இப்போது வாக்களித்து வரும் இந்த கூட்டம் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளிலுமே பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னு இருப்பாங்க, கட்சி தொண்டராகவே இருப்பாங்க, ஆனா அவனுக்கு அந்த கட்சியில வந்து ஒரு பெரிய அங்கீகாரமோ பதவியோ கிடைக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு விஜயனுடைய கட்சி அப்படிங்கிறது ஒரு புது பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதாவது நம்ம திமுகவிலே இருந்தோம்னா ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு 20 வருஷம் ஆக பேசாம இங்க போய் துண்டு போட்டோம்னா ஒரு 2 வருஷத்துல அந்த பதவி நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொரு கட்சியில இருந்தும் விஜய் கட்சியை நோக்கி நகர்கிற கூட்டமும் இருக்கும். அதனால ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சின்ன சின்ன சேதாரங்கள் இருப்பதற்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. எல்லா கட்சிக்கும் சின்ன சின்ன சேதாரம். ஏன்னா தேமுதிக தொடங்கும் போது அதிகமாக பாதிக்கப்பட்ட கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று, மதிமுக வைகோவுடைய மதிமுக, ஏன்னா அந்த ரெண்டு கட்சிகள் தான் ரொம்ப பெரிய அளவில் பிரிஞ்சது. அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, இருந்தாலும் எம்ஜிஆருடைய ரசிகர் ஓட்டு கொஞ்சம் விஜயா அதுக்கு வந்தது ஜெயலலிதா உயிருடன் இருக்கும்போதே. ஏன்னா இவர் தனியாக கருப்பு எம்ஜிஆர், ஜானகி எம்ஜிஆர்கிட்ட வாங்கின வேனை நான் யூஸ் பண்ணுறேன்னு ஏழை ஜாதி படத்தில் இருந்து அந்த மாதிரி ஒரு கும்பனால எம்ஜிஆர் பேஸ் இதுவும் விஜயாந்துக்கு வந்தது. அந்த வகையில் அதிமுகவுக்கு கொஞ்சம் நட்டமாச்சு. அதற்கு பிறகு மதிமுகனுடைய பேஸ்,
அது சமூக அடிப்படையிலையா ஏதோ ஒரு அடிப்பில் மதிமுகவுக்கும் கொஞ்சம், ஏன்னா இவங்க வந்தோடனே தான் மதிமுகவே அவங்க அதிமுக இது பண்ணாங்க. 2011 விஜயகாந்த் கூட்டணி வந்தோன்னா வைகோ வெளியேற்ற வேண்டிய நிலை வந்தது. இந்த மாதிரிலாம் நிறையா நடந்தது. ஸோ அடிப்படையில் அவர் வந்து பாமகவை கணிசமான வாக்குகளை பெற்றார், மதிமுகவை கொஞ்சம் பிரித்தார். பாரம்பரியமாக மதிமுக ஓட்டு போட்டவங்க ஓட்டு போட்டாங்க. இது போக எல்லா கட்சியிலிருந்தும் இளைஞர்கள் கொஞ்சம் பிரிஞ்சாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ உள்ள நிலவரப்படி நாம் தமிழர் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்கன்னு பார்க்குறீங்க விஜய்க்கு? நிச்சயமா அப்படிதான் வந்து நான் நினைக்கிறேன். நான் பேசிய வகையில் எனக்கு தோன்றிய விஷயம் இதுதான். அதை நான் ஏற்கனவே சொன்னவர், மற்ற கட்சிகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் இருக்கும். இது தவிர எந்த கட்சியும் சாராத ஒரு கூட்டம் இருக்கு. அவர்களும் விஜய் பக்கம் நகருவதும் நகராதது இப்ப திமுக விஜயை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. என்ன சொல்றேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாநாட்டுக்கு திமுக கொடுத்த குடைச்சல்கள்லாம் இப்ப மெல்ல வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இவர் தீவிர அரசியலில் குதிக்கும் போது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வந்து நிச்சயமா வந்து இதை வேடிக்கை பார்க்காது. ஏதாவது ஒரு வகையில் விஜய் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என்ன சொல்ல போனா, நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்தை இப்ப நான் சொல்றேன், விஜயினுடைய 69வது படத்தை எப்படியாவது முடக்க வேண்டும் என்கிற வேலையே இன்னைக்கு திமுக வந்து தொடங்கிட்டாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது தயாரிப்பாளர் சங்கம் சமீபத்தில் ஒரு கூட்டம் நடத்தி நவம்பர் மாதத்திலிருந்து எந்த படப்பிடிப்பும் நடைபெறக்கூடாதுங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்க பார்க்கும் போது ஏதோ ஒரு நடிகர்கள் அதிக சம்பளம், நடிகர்களுடைய அட்ராசிட்டிக்கு எதிராக தயாரிப்பாளர் சங்கம் நடத்துற ஒரு போராட்டம் மாதிரி நமக்கு தெரியும். ஆனா நீங்க ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்க அப்படின்னா, அது விஜயினுடைய 69வது படம் நடைபெறக்கூடாது என்பதற்காக நடத்தப்படுகிற போராட்டம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அக்டோபர் 4 விஜயினுடைய படத்தை வந்து தொடங்குறாங்க. அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் அப்படியே நடிப்பை வந்து விட்டுட்டு, அவருடைய பாசையில சொல்லனா, நடிப்பில் இருந்து விலகி தீவிர அரசியலுக்கு வரப்போறாரு. அப்படி ஒண்ணு நடக்கக்கூடாதுங்கிறதுனால நவம்பர் மாசத்துக்கு பிறகு நீங்க ஷூட்டிங்கே நடக்கக்கூடாது அப்படின்னா, இப்ப விஜய் படம் பாத்தீங்கன்னா 25 மட்டும்தான் படப்பிடிப்பு நடத்தப்படும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை கையில வச்சுக்கிட்டு திமுக பண்றாங்க. இதை நான் வந்து அனுமானத்திலேயோ வந்து ஒரு வன்மத்தோடய நான் சொல்லல. தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளாக இருக்கும் சில தயாரிப்பாளர்களே ஆஃப் த ரெக்கார்டா பேசும்போது, இல்ல சார் இது டிஎம்கே சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துதான் எங்களை இப்படி பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திமுக வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, அவங்க தனுஷுக்கு எதிராக நம்ம இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக பண்றதா இப்படி சொல்ல முடியும்? ஸோ அவர்களுடைய எதிரி என்பது அரசியல்ல பொது விஜய் தான். அப்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கமா இருக்கு. ஸோ இது மாதிரி வரும் காலங்களில தொடர்ந்து விஜய்க்கு இவங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு குடைச்சல் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த நடுநிலை வாக்காளர்கள் வந்து அப்படியே விஜய் பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா அது, அவர் பாட்டுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரா, அவர் போய் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றாங்களே அப்படின்னு ஒரு அனுதாபமே வந்து ஒரு ஆதரவாக மாறுகிற வாய்ப்பும் இருக்கு. அது திமுக அதை செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு நல்லது. ஆனா பொதுவா விஜய் வர்றத எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஒரு வரவேற்கிற மாதிரியான ஒரு டோன்ல சொல்றாங்க, பாஜக வரவேற்கிற டோன்ல சொல்றாங்க, சீமான் என் கூட தான் என் தம்பி வரணும், என் தம்பி விஜய் தான் இப்போ முதல்ல வந்து என் கூட வரணும்னாரு, இப்போ தம்பி விஜய் தான் தீர்மானிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவாக நடிகர்கள் வருவதை விமர்சிக்கிற பாமக கூட இந்த முறை விஜய் எதிர்ப்பு அதிகம் பேசினதாக தெரியல. பொதுவாக நடிகர்கள் வந்தாலே கடுமையாக விமர்சிக்கக்கூடிய கட்சி பாமக, அவங்க கூட விஜய் வருவதை பெரிய அளவில் எதிர்ப்பது போல இல்லை. இப்போ ஒரு தனித்து வந்தால் கண்டிப்பாக பெரிய அளவில் ஆட்சியை அமைக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கூட்டணிங்கிற மாதிரி வைக்க யோசிப்பாரா, அப்படி வச்சா சீமானுடன் வைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை வேற பாமக மாதிரி கட்சியுடன் வைப்பாரா, எப்படி இவங்க? ஏன்னா திமுகவை காலி செய்யணும்னு சொல்லிட்டு பாமக பாஜக அதிமுக எல்லாருமே நாம் தமிழர் எல்லாம் தெளிவாக திமுக எதிர்ப்பு அரசியல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக எதிர்ப்பை ரொம்ப வீரியமாக இந்த 4 கட்சிகள் பேசுகிறாங்க. அப்போ விஜய் வந்தார்னா இந்த கட்சிகளுடன் எதுவும் கூட்டணி வைப்பாரா இல்லை தனிச்சு நிற்பாரா? அதாவது இந்த சோழியன் குடிமி சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இன்றைய சூழ்நிலையில் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா அன்புமணி ராமதாஸுக்கு தான் பொருந்தும். என்னன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை கடுமையாக எதிர்ப்பது பாமக தான். சீமான்லாம் பேசியிருக்காரு, ஆனால் அதை விட ஒரு ரொம்ப கடுமையான டோன்ல வந்து தொடர்ந்து பேசி கொண்டிருந்தது அன்புமணி தான். ஆனா இந்த விஜய் விஷயத்துல பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு சாஃப்டான ஒரு அணுகுமுறையை கடைபிடிப்பதற்கு பின்னால வந்து ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, சீமானும் விஜய் வந்து சமீபத்துல சந்திச்சாங்க. சீமான் வந்து என்னன்னா, விஜயினுடைய இந்த ராஜா அண்ணாமலை ஒரு அலுவலகத்துக்கே போனாரு. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ரொம்ப மனம் விட்டு பேசி, என்ன சொல்ல போனா சீமானுடைய பேச்சையெல்லாம் விஜய் வந்து அப்படி ரசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணாரு, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும் போது விஜய் வந்து தன்னுடைய காரில் சீமானை அமர வைத்து அவரே டிரைவரை கூட விட்டுட்டு இவரே டிரைவ் பண்ணிட்டு போய் சீமானை வீட்டுல டிராப் பண்ணிட்டு
அப்புறமா ஒரு நாலு தெரு தள்ளி இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சீமானுக்கும் இவருக்குமான ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை எனக்கு நடந்தது. ஆனா அதுக்கு அப்புறம் நடந்ததுதான் ஹைலைட். சீமான் விஜயுடைய மைண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி கூடவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான கட்சிகளோடு இணைந்து வந்து இந்த தேர்தல் 2026 தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது விஜயனுடைய ஆசை அல்லது விருப்பம். ஆனால் சீமான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணிக்கு வேணாம், அவர் வந்து திமுகவுடைய ஒரு அங்கமாகவே மாறிட்டாங்க, அதனால நம்ம பாமகவை உள்ள கொண்டு வந்துடலாங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து சீமானுக்கு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை அவர் விஜய்க்கு வந்து நேரடியா சொல்லலை, ஆனா தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் வந்து எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு, ஐயா கிட்ட பேசி வந்து இந்த கூட்டணிக்குள்ள ஐயா கட்சியை கொண்டு வந்துடணுங்கிற மாதிரி சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அப்போ சீமானுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, அது நிச்சயமாக அன்புமணிக்கிட்டையும் ராமதாஸ்கிட்டையும் அவர் கன்வே பண்ணியிருப்பாரு, வர்ற தேர்தலில் வந்து நீங்க அவசரப்பட்டு எங்கேயும் போயிடாதீங்க, ஓகே வர்ற தேர்தலில் நீங்க அவசரப்பட்டு பாமா பாஜக கூட எல்லாம் போயிடாதீங்க, நான் விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம ஒரு அணி அமைக்கலான்ட்டு அன்புமணியிடமும் ராமதாசிடமும் இவர் நிச்சயமாக சொல்லியிருப்பாரு. ஸோ அதன் காரணமாக தான் அன்புமணி வந்து இன்னைக்கு அடக்கி வாசிக்கிறார். நடிகர்களுடைய அரசியல் குறித்து வடக்கமாக கடுமையாக பேசுறவர் இந்த விஜயினுடைய அரசியல் குறித்து அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கார். ஸோ இதுதான் இவங்களுடைய அமைதிக்கு காரணம். அதே நேரம் மற்ற கட்சிகள் எல்லாம் விஜயினுடைய அரசியல் வருகையை வந்து வரவேற்கிறேன் அப்படிங்கிறது அது ஒரு சம்பிரதாயமான விஷயம் தான். இப்போ நீங்கள் திமுகவில் போய் கேட்டால் கூட அவருடைய அரசியல் வந்து ஆமா கனிமொழி கூட விஜயை பற்றி பாசிட்டிவா தான சொன்னாங்க. ஒரு நடிகராக எல்லாத்தையுமே திட்டமிட்டு அழகா செய்யறவரு இதுலயும் பண்ணணுங்கிற ஒரு வார்த்தைய சொன்னாங்க. அப்ப என்னத்துக்கே ஸ்டாலின் கிட்ட எவ்வளவு வாங்கி கட்டிக்கிட்டாங்க நமக்கு தெரியாது சொல்றேன். அதனால இது என்ன இல்ல அந்த மேடையில அப்படி சொல்றதுதானங்க சாதுரியம். அந்த மேடையில் அவங்க திட்டாங்கன்னா விஜயை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அந்த நேரத்துல மெச்சூர்டா சொல்றதுதானே கரெக்ட். ஓ அப்படியா வாழ்த்துக்கள்னு சொல்றதுதானே கெத்து. இல்ல அதுதான் அடிப்பு, குறைந்தபட்ச நாகரிகம் கூட அதுதான். ஆனா என்னன்னா, இது போன்ற விஷயத்தை கூட வந்து திமுக மேலிடம் ரசிக்காது அப்படிங்கிறது தானே யதார்த்தம். நம்ம நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கோம். இது மாதிரி பொதுவெளியில வந்து ஒரு அமைச்சர்களோ அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்களோ ஒரு கருத்தை சொல்லிட்டு அதனால் மேலிடத்தின் கோபத்துக்கு ஆளான கதையெல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கு. அந்த மாதிரி இப்ப கனிமொழி கூட அப்படி ஒரு விமர்சனத்தை சந்திச்சிருக்கலாம் நமக்கு தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பொதுவெளியில் விஜயின் அரசியல் குறித்து பாசிட்டிவாக பேசுவது எல்லாமே ஒரு சம்பிரதாயமாகத்தான், மனப்பூர்வமாக கிடையாது. என்ன இருந்தாலும் நம்ம இவர் வருவதால் நம்முடைய ஓட் பேங்க்ல வந்து ஒரு சேதாரம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அவருடைய அரசியல் வருகையை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகரை நீங்கள் விட்டுட்டீங்க, தமிழருவி மணியன். இப்போ இந்த கோட் போட விஜய் படத்தில் காந்தின் பேர் வச்சுட்டு குடியார் மாதிரி காமிக்கிறாங்களேன்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழருவி மணியன் இதற்கு முன்னாடி காந்திங்கிற பேர் வச்சு வரும்போதெல்லாம் விமர்சனம் பண்ணவர், இந்த படத்தில் காந்தின்னு பேர் வச்சு முழுக்க ஒரு அவர் ஒரு நாலஞ்சு பார்ட்டியில் கலந்துக்கிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி பேர் வந்து காந்தின்னு வச்சுருக்காருன்னு ஒரு விமர்சனம் கூட பண்ணல. அதுவும் பொதுவாக ரஜினிகாந்திலிருந்து யாராக இருந்தாலும் நடிகர்கள் விஜயகாந்த்னு நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் கொண்டாடக்கூடிய மனிதராக தமிழறிவு மணியன் இருக்கிறார். எப்படியாவது திராவிடத்தை அழிச்சிடணும் அப்படிங்கிறது அவருடைய இலக்கு. இந்த விதத்தில் விஜயிடமும் அவர் ஒரு பற்றுதலுடன் இருக்கிறாரா, இல்லை விஜய் கட்சி ஆரம்பித்தா அங்கே போய் ஆலோசகராக இருப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வருது. விஜயை இதுவரையும் துளியும் விமர்சிக்காதவராக தமிழறிவு மணியன் இருக்கிறார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அமைதிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது குறித்து நம்ம யூகமாகவும் எதுவும் சொல்ல முடியாது. அதே நேரம் திராவிடத்துக்கு எதிராக விஜய் செயல்படுவார், நம்ம அவருக்கு ஆலோசகரா போயிடலாம் அப்படின்னு தமிழறிவி மணிவன் ஒருவேளை நினைத்தார். அந்த எண்ணத்தை வந்து அவர் உடனடியாக மாற்றிக்கொள்வது நல்லது. என்ன காரணம், விஜயினுடைய அரசியல் என்பது பெரியாரிய கருத்துக்களை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கும் அப்படின்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு தெரியும், பெரியாரை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டுல வந்து அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உண்மை விஜய்க்கும் தெரியும். அதனால அவர் இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற பெயரில் திராவிடத்துக்கு எதிராக கம்பு சுத்துகிற வேலையை வந்து நிச்சயமாக பண்ண மாட்டார். அதுல வந்து என்னால வந்து 100% வந்து உறுதியா சொல்ல முடியும். அதனால தமிழறிவு மணியனுடைய தயவு அறிவுரை விஜய்க்கு தேவையில்லை. இன்னொன்னு, தமிழறிவு மணியின் ராஜகுருவாக இருந்த ரஜினிகாந்துடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம் விஜய் வந்து கவனிச்சுக்கிட்டு தானே இருக்காரு. அதனால கண்டிப்பாக இவர்களுடைய ஆலோசனைப்படியெல்லாம் அவர் வந்து தன்னுடைய அரசியல் அமைச்சுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழறிவி துண்டு போட்டாலும் இவர் ஏத்துக்க மாட்டாருங்கிறீங்க, ஆனா அவர் துண்டு போட்டு பார்ப்பாரு. எப்படியாவது திராவிடத்தை அழிக்க ஒருத்தர் வந்துட மாட்டாங்களா கோடம்பாக்கத்தில் இருந்துட்டு காமராஜர் ஆட்சியை ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் தான் அமைப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தாரு.
ஆனால் அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் திராவிடத்துக்கே ஆதரவு தந்தோன்னு பாவம் வெறுத்து போயிருக்காரு. விஜய் நமக்கு நம்பிக்கை தருவாருங்கிற மாதிரி இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு இந்த பொலிட்டிக்கல் பேட்டர்ன் புரிஞ்சிருச்சு. கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஏன் இங்கே வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது புரிஞ்சதுனால அவர் அந்த பேட்டர்னில் போவார். ஆனால் அந்த உணர்வு அவருக்கு இருக்கா? உண்மையான சமூக நீதி, திராவிட இயக்க உணர்வு, தமிழ் உணர்வு, ஈழம், அந்த திராவிட இயக்க கூறுகள் அவரிடம் இருக்கா விஜய்கிட்ட? இல்லை, நிச்சயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு கூடுதல் தகவல் கூட சொல்லலாம். உங்களுக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வருவதாக முடிவு செய்த பிறகு பிரசாந்த் கிஷோர் அவருக்கு ஒரு தடவை மீட் பண்ணார். அதுக்கப்புறம் சுனில மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா மீட் பண்ணவர் தான் ஜான ஆரோக்கிய சார். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா பிகேவும் சரி சுனிலும் சரி டேட்டாக்களாக கொடுத்து வந்து விஜயை வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வரல. அதுக்கப்புறம் ஜான ஆரோக்கிய சாமி வந்து அவர் வெறும் டேட்டாஸ் மட்டும் கொடுக்கல, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்க இருக்கனால இப்ப நம்முடைய வேறு என்ன அப்படிங்கிறது அவருக்கு கன்ஃபார்மா தெரியும். அவர் பாத்தீங்கன்னா பல்வேறு தரவுகளை வந்து விஜய்க்கு வந்து காட்டியிருக்காரு. ஒவ்வொரு கட்சியினுடைய பின்புலம் என்ன, இப்ப இங்க இருக்கிற சாதிகள், இந்த தமிழ் தேசியம், மற்ற வலதுசாரிகள், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து விஜய்க்கு வந்து அப்படியே ஒரு பெரிய சொற்பொழிவே நிகழ்த்தி ஸோ அதை வந்து இவர் உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறமாக அவர் வந்து தன்னுடைய அரசியல் பாதையை வந்து அவர் தீர்மானித்திருக்காரு. எல்லாத்துக்கும் மேல விஜய்க்கும் பேசிக்கா வந்து அந்த எண்ணம் இருப்பதால், அந்த சித்தாந்தம் அவருடைய மண்டையில இருக்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் பாதை என்பது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால இவர்கள் விஜயை கருவியாக வைத்து திராவிடத்தை அழிக்கலாம் அப்படின்னு கனவு கொண்டாங்கன்னா அது ஈடேறாது. அது மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சி சீமானோடு விஜய் கூட்டணி அமைத்தாலும் கூட அவருடைய கண்டிஷனாக இருக்க போகுது பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்டி திராவிடியன் இதுக்கு வராதிங்க, நம்மளுடைய கொள்கை என்ன, நம்ம என்ன பண்ணுவோங்கிறத மட்டும்தான் பேசணும், இங்க வந்து திராவிடத்துக்கு எதிராக பேசி வந்து நீங்க அந்த வாக்குகளை எல்லாம் நம்ம இழந்தரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து விஜய் தீவிரமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒருவேளை அவர் சீமானுடனான கூட்டணியை தவிர்க்கிறார் என்றால் அதற்கு கூட இந்த தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்றத பார்த்தா சீமான் தான் விஜய விரும்புகிறார், ஒளியே விஜய் வந்து திராவிட கருத்தியலை தான் விரும்புகிறார், அவர் வேற ஒரு பாதையில் போக விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றீங்க. ஏன்னா நீங்க ஒரு துறையில் நடக்கின்ற விஷயம், அரசியல் நகர்வு ரெண்டையும் தொடர்ந்து கவனிக்கணுங்கிற முறையில் உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம், தமிழறிவு மணியன், பிரசாந்த் கிஷோர்னு நிறைய தரவுகள் விஜய் கட்சிக்கு பின்னால் உள்ள அரசியல் பண்ணியிருக்கீங்க, அவர் இனி எப்படி போக போகிறார், யாருடைய பாதையை தேர்ந்தெடுக்க போகிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். துல்லியமாக நுட்பமாக உங்களுடைய பார்வைகளை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.